திருச்சியில் தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சார்லஸ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார்லஸ், இவர்களின் போராட்டத்திற்கு என்ன காரணம், என்னென்ன கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க அவங்க? வேதவலி, நாம இப்போ தற்போது இந்த முதல் காட்சிகளை பார்க்கலாம். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னதாக விவசாயிகள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு உள்ளே வந்து விவசாயிகள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் என்பது இன்று நடைபெறுகிறது. விவசாயிகள் அனைவருமே வந்திருக்காங்க. தொடர்ந்து அவர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தினர் வந்து வாயிலுக்கு முன்னதாக அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. பயிர் காப்பீடு, அதாவது கடந்த முறை வந்து அதிக அளவு பெய்த மழையினாலும் வெள்ளத்தினாலும் பயிர்கள் வந்து அழிந்து விட்டது, அதற்கான பயிர் காப்பீடு வழங்கவில்லை என்று அவர்கள் கோஷத்தை முன்வைத்தாங்க. ஒரு 10க்கு மேற்பட்ட கோரிக்கைகளை முன்வைத்து சற்று நேரத்துக்கு முன்னதாக விவசாயிகள் குறித்திருக்கும் நாள் கூட்டத்தில் உள்ளே சென்று மாவட்ட வருவாய் அதிகாரி அவர்களை வந்து முற்றுகையிட்டு தொடர்ந்து கோரிக்கைகளை வலியுறுத்தினாங்க. நாம் இப்போ தற்போது தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தை சேர்ந்த ஐயா கண்ணு இருக்கார், அவர்கிட்டயே கேட்கலாம். என்ன போராட்டத்தை முக்கியமாக வலியுறுத்தினீங்க? தற்பொழுது மாவட்ட வருவாய் அதிகாரிட்டும் முற்றுகையிட்டு அவர்கிட்ட கோரிக்கை வைத்தீங்க, என்னென்ன கோரிக்கையில் அவங்க வந்து நிறைவேற்றுவா எதுவும் உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க? இன்சூரன்ஸ் எங்களுக்கு வரவே இல்லை. போன வருஷம் அழிஞ்சு போச்சு பயிர், அந்த பயிருக்கு இன்சூரன்ஸ் தரல, இப்போ ஒரே மாதத்தில் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க போய் கேட்டதுக்கு. அதே போல் 500 DMC தண்ணி வேஸ்ட்டாக போய் கடலில் விழுந்துச்சு காவேரியில். அந்த தண்ணியை மேட்டூர் 5000 திருப்பி விட்டா 1,00,000 விவசாய சாய பயனடைவான், நிறைய பேர்த்துக்கு பயன் இருக்க திருப்பி விட்டான், அதை திருப்பி விட மாட்டேங்கிறாங்க. அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆலடியார் டேமில் தமிழ்நாட்டில் பெற தண்ணி அப்படியே கேரளா போய் கடலில் விழுது, அதை திருப்பி விட்டா இங்கே பொன்னண்ணையார் டேம் ஐயம்பட்டி திருச்சி மாவட்டம் செழிச்ச மாதான் போயிரு ஏரியாவை போயிடும், அதை திருப்பி விடுங்க. விவசாயிகளுக்கு 6000 ரூபா தரேன்னு மோடி ஐயா சொன்னார், 2 மடங்கு லாபம் தரும் விலையை தரேன்னு சொன்னாரு, 2 பயனற்றா விற்றுநிலுக்கு 54 ரூபா தரேனாரு கிலோவுக்கு, 2700 ரூபா கரும்புக்கு 8500 டன்னுக்கு தரேனாரு, கொடுக்கவே இல்லை. 18 ரூபாய்க்கு 2 ரூபா ஏற்றி கொடுத்துருக்காரு. அதே போல் 2700 குறித்த கரும்புக்கு 200 ரூபா ஏற்றி கொடுக்குறாரு, 8500 தரேன்ட்டு. இப்போ அவர் வந்து இந்த 6000 ரூபா பணம் கொடுத்தாரு பென்ஷன் விவசாயிகளாம் மாதம் 500 ரூபா, அது கூட ஒரு வீட்டில் ஒரு ஆளுக்கு தான், அதுவும் குத்தக விவசாயி கிடையாதான், பட்டா இருக்கணுமா? அம்மா பேரில் பட்டா இருந்தால் மவுனுக்கு கிடையாது, அப்பா பேரில் பட்டா இருந்தால் மவுனுக்கு கிடையாது, 100 நாள் வேலைக்கு போனால் அந்த 500 ரூபா கிடையாது. அப்படிங்கும்போது தமிழக சர்க்காரே விவசாயிகளுக்கு மாதம் 3000 ரூபா கொடுக்கணும். ஒரு வீட்டில் 10 அரசு ரிட்டையர்ட் அரசு ஊழியர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் 30,000, 40,000, 50,000 கொடுக்குறாங்க, மற்றவர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குன்ற மாநில சர்க்கார், மத்திய சர்க்கார் விவசாயிக்கு கிள்ளியாவது கொடுன்னு கேட்குறேன், கிள்ளியும் தரமாட்டேன். முக்கியமாக இந்த பொன்னணியார் அணையை பற்றி பேசுனீங்க, அது ஏற்கனவே வந்து இது தொடர்பாக தமிழக அரசு வந்து தொடர்ந்து அதற்கு மாயனூர் பகுதியிலிருந்து கொண்டு வருவதற்கான ஒரு திட்டம், அதற்கான செயல் வடிவங்களும் தயாரித்தாங்க, அது எந்த நிலையில் இருக்குது? விவசாயிகள் என்ன அதை வலியுறுத்துறீங்க? பொன்னணியார் டேமுக்கு மாயனூர்லேருந்து கொண்டு வரவே முடியாது. காவிரியோட 70-80 உயரத்தில் இருக்குது பொன்னணியார் டேம், அதுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆலாடியாருன்னு ஒரு ஆறு இருக்குது, அந்த ஆறுக்கு தண்ணி வர்றது பூரா தமிழ்நாட்டில் பெஞ்சு தான் அதில் சேருது, அந்த தண்ணி பூரா அப்படியே கேரளாவில் போய் கடலுக்கு போகுது, ஒருத்தர் சாவடி பண்ணாமல் கடலுக்கு போகுது. அந்த தண்ணியை கீழே பம்ப் பண்ணி கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இல்லை, இல்லை பம்ப் பண்ணே பண்ண வேண்டியில்லை. கீழ்கூடலூர், உத்தமபாளையம் அப்படியே திண்டுக்கல் கொண்டு வந்து திண்டுக்கல் வழியாக கொண்டு வந்து வரலாம், தண்ணி தானாக ஒடியாரும். அது வந்து 5000 மீட்டர் 2000 மீட்டர் உயரத்தில் இருக்குது, ஈஸியாக ஒடியாரும். அந்த தண்ணியை நிறைவேற்றி கொடுங்கன்னு கேட்குறோம் நாங்கள் தமிழக சர்க்காரை. அதை போய் நான் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன். அந்த கேஸில் வந்து தமிழக சர்க்கார் வந்து ஆஜராகி அதை கிடைக்கிறதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்குறோம். அது முக்கியமாக விவசாயிகளை பொறுத்தவரை அவர் வந்து தொடர்ந்து இந்த பயிர் காப்பீடு தொகையை வந்து உடனடியாக அவர்கள் தர வேண்டும், மிக மிகுந்த நஷ்டத்தில் இருக்கும், தொடர்ந்து அவர்கள் இந்த போராட்டத்தில் அவங்க ஈடுபட்டு வராங்க. விவசாயிகள் குறைத்திருக்கும் நாள் கூட்டத்திலையும் வந்து மாவட்ட வருவாய் அதிகாரியிடம் முறையிட்டு அவர் மீண்டும் வந்து இப்போ வெளிநடப்பு செய்து வாயிலுக்கு முன்னதாக காத்துக்கிட்டு இருக்காங்க. விரிவான தகவல்களுக்கும் கலந்துரையாடியமைக்கும் நன்றி சார்லஸ்.